Hello friends, welcome to India of Smell. Indian Space Research Organization le scientist or engineer notification announce panitaanga seriya. Starting date May 25 irundha apply panikalam, last date June 14 kulla apply panni mudichirnom. Place of posting Bangalore location la neenga work pandra maari irukum seriya. Idhila click here to submit online application irukum, adha click panni okay click panninga appadina ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். சில போஸ்டிங் நேமு, வேக்கன்சி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளைன் இருக்கும். ஸோ இந்த 11 டிசிப்ளைனில் பிஇ பிடெக் முடிச்சு 65% மார்க் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ மினிமம் 18 இயர்ஸ், சரி மேக்ஸிமம் 28 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் காமிச்சிருப்பாங்க சரியா. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 தான். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 250. ஸோ நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் 250 பே பண்ணணும் சரியா. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்கும், செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ போஸ்ட்டு கோடு, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதில் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது எல்லாமே மேலே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, 10th மார்க்ஷீட் படி உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா. அடுத்து ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். கேட்டகிரியில் உங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணுங்கள் சரியா. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, நோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதிலேயே நோ செலக்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதிலேயே நோ செலக்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக தொடர்ந்து 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஸோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ரெண்டுமே 50 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் சரியா. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, 10th மார்க்ஷீட்டில் டேட்டு, மந்த்து, இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதிகபட்சம் 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, அதாவது சிட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் சரியா. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன் பின்கோடு என்டர் பண்ணுங்கள். அடுத்து காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் சரியா. ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் தேவையில்லை, அடிஷ்னலாக செகண்டரி மொபைல் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம் சரியா. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேம் கேட்டிருக்காங்க, ரிட்டன் டெஸ்ட் சென்டர் சென்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, சென்னை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, டிகிரியில் பிஇ பிடெக்கு, டிப்ளமோ ப்ளஸ் பிஇ பிடெக், அதாவது லேட்டரல் என்ட்ரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டிகிரி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிசிப்ளினில் டிகிரி படித்தீங்க அதை செலக்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அடுத்த ரிசல்ட் ஸ்டேட்டஸில் டிக்ளேர்டா, அவைட்டடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டிகிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவைட்டட் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் டிகிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், ரிசல்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா டிக்ளேர்டு, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் காலேஜ் நேம், இன்ஸ்டியூஷன் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ காலேஜ் நேம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து அந்த காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஹெட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஹெட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதாவது யூனிவர்சிட்டி நேம் நீங்கள் செலக்ட் பண்ணும். ஸோ அடுத்து கோர்ஸ் டைப்பில் செமஸ்டர் வைஸா, இயர் வைஸா, மிக்ஸ் ஆஃப் இயர் அண்ட் செமஸ்டரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் செமஸ்டர் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கோரில் டோட்டல் மார்க்கா, சிஜிபிஏவான்னு கேட்டிருப்பாங்க, டோட்டல் மார்க் செலக்ட் பண்ணுங்கள். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த மந்தில் எந்த இயரில் டிகிரி பாஸ் பண்ணுங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணும் சரியா. அடுத்த யூனிவர்சிட்டி ரேங்க் கேட்டிருப்பாங்க, இதில் ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டான்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா அதர் தென், இதை இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்பில் கோர்ஸ் டியூரேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது 8 செமஸ்டர் ஆல்ரெடி அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 வருஷம் டிகிரி, 8 செமஸ்டர் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 6th ஸ்டெப்பில் டிகிரி மார்க்கு, 10th மார்க்கு, +2 மார்க்கு இது எல்லாமே என்டர் பண்ணும் சரியா. 10th மார்க்கு, +2 மார்க்கு, டிகிரி மார்க், செமஸ்டர் வைஸ் நீங்கள் என்டர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்ஸ் ஆப்டைண்டு இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமஸ்டரில் 800 அப்படின்னா, டோட்டல் 800 அப்படின்னா அந்த 800க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு செமஸ்டருக்கும் நீங்கள் என்டர் பண்ணும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செமஸ்டருக்கும் மார்க் வந்து என்டர் பண்ணுங்கள், அப்டைண்டு மார்க்கு, டோட்டல் மார்க் அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள்.
என்டர் பண்ணிட்டு பிளஸ் டூ ஆர் டிப்ளமோ போர்ட் நேம் கேட்டிருப்பாங்க. பிளஸ் டூ முடிச்சிருந்தா பிளஸ் டூ போர்ட் நேமு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, பிளஸ் டூ ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும் சரியா. அடுத்து டென்த்து, டென்த்து போர்ட் நேமு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கு, பர்சன்டேஜ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செவன்த்து ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, போஸ்ட் கோடு, உங்கள் ஜெண்டரு, ஸோ அடுத்து உங்கள் டென்த்து மார்க்கு, டுவெல்த்து மார்க்கு, டிகிரி மார்க்கு, இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் டிகிரி மார்க்கு, டிப்ளமோ மார்க்கு, ப்ளஸ் டூ மார்க்கு, இது எல்லாமே செமஸ்டர் வைஸ் மார்க் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் உங்கள் அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா செமஸ்டரோட ஓவரால் பர்சன்டேஜ் என்ன இதை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் செமஸ்டர் வைஸ் மார்க் என்டர் பண்ணியிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க சரியா. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ப்ளஸ் டூ மார்க்கு, டென்த்து மார்க்கு, ஸோ போர்ட் நேமு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்டெப் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா. இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் இயர் டு பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் சரியா. ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, போஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை பார்த்து இந்த பாக்ஸ் என்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துகிட்டு இங்கே மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதாவது இந்த ஹோம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் சரியா. பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க சரியா. இதில் மேக் பேமெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அப்ளை பண்ணோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் ஆயிருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டு சென்டர் சேஞ்ச் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா எக்ஸாம் சென்டரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி போஸ்ட் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து ஷோ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸாம் சென்டரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 250 ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 250 பே பண்ணணும். இல்லை ப்ரோ நான் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக 250 பே பண்ணணும் சரியா. இது ஒன்லி ஃபார் ஒன் போஸ்ட் தான். ஸோ ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 250 பே பண்ணணும். ஸோ நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 250 தனியாக நீங்கள் பே பண்ணணும் சரியா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாமே கிளியராக இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லே இருக்கும் சரியா. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட்டில், சென்னையில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்னை லொக்கேஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் தான் சரியா. ஸோ ரெண்டு பார்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க, பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டியில் ஏரியா டிசிப்ளைன் ஸ்பெசிஃபிக் பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிசிப்ளைன் ரிலேட்டடாக ஒரு 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும் சரியா. அடுத்து பார்ட் பியில் ஆப்டிடியூடு எபிலிட்டி டெஸ்ட்டு, இதில் இருந்து ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும் சரியா. ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னு காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ரீசனிங்கு, லாஜிக்கல் ரீசனிங்கு, இது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த ஆப்டிடியூடு எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் சரியா. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சிலபஸ் இதில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் சரியா. சாலரி எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா பேசிக்காக 56,000 சாலரி இருக்கும். அது போக உங்களுக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த லீவ் டிராவல் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இதெல்லாமே ஃப்ரீ தான் சரியா. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.